இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓப்போ ரெனோ 10 ஜூமோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இண்டிப்பாக வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். பின்னாடி மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 MP சோனி IMX586, அல்ட்ரா வைட் வந்து 8 MP, பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 13 MP. இதுக்கு முன்னாடி டெலிஃபோட்டோ லென்ஸ் வர்சஸ் பெரிஸ்கோப் லென்ஸ் நான் வீடியோ பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து மொபைல் வர்சஸ் டிஜிட்டல் கேமரா நான் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அதுவும் பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஃபோட்டோ சாம்பிள் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டே லைட் சாம்பிள் பார்த்துலாம். டே லைட் நல்லாவே எடுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் 8 MP எடுத்தது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது, இல்லை ஆட்டோ எஸ்டிஆர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது 12 MP ஷாட். இது 1x ஜூம், இல்லை ஹைலைட் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது, இல்லை ஆட்டோ எஸ்டிஆர் சப்போர்ட் இருக்குது. இது வந்து 2x வந்து ஆப்டிக்கல் இல்லை, இது வந்து சாஃப்ட்வேர் மூலம் பண்ணால கிளாரிட்டி அவ்வளோ இல்லை. இது வந்து 5x ஆப்டிக்கல் ஜூம், இதில் கிளாரிட்டி ஹைலைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஷேடோ நல்லா இருக்குது, டீட்டெயில் ஒன்றும் தெரியுது. இது வந்து 10x ஹைப்ரிட் ஜூம். ஹைப்ரிட் ஜூம்னால வந்து டீட்டெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் மற்றபடி இமேஜ் நல்லா தான் இருக்குது பார்க்க. இது வந்து 60x டிஜிட்டல் ஜூம், ஜூம் நல்லா தான் இருக்குது ஆனால் கிளாரிட்டி இல்லை. அடுத்து வந்து க்ளோஸ்அப் ஷாட், இது நல்லாவே இருக்குது, டீட்டெயில்ஸ் சரி, கலரும் சரி, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. இதில் வந்து எஸ்டிஆர் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு. இதில் வந்து எஸ்டிஆர் ஆன் பண்ணதுனால வந்து ஷேடோவும் சரி ஹைலைட்ஸ் சரி நல்லா வந்திருக்கு, டைனாமிக்கும் சூப்பராக இருக்குது. அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேசல் கலரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து எல்லாமே பேலன்ஸாக இருக்குது கலரு. அதே நான் ஆன் பண்ணும் போது கலர் பூஸ்ட் ஆகுது, அதனால பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த கேமரா ஆப்லேயே டீஃபால்ட்டாக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 10, அந்த 10 ஃபில்டர்ஸும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது 48 MP சாம்பிள். இது வந்து 4:3 ரேஷியோவில் மட்டும்தான் எடுக்க முடியுது, வேறு எந்த ரேஷியோவில் எடுக்க முடியல. இது வந்து 12 MP ஷாட், இதில் வந்து ஆட்டோ எஸ்டிஆர் சப்போர்ட் இருக்குனால வந்து கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே இதில் வந்து சட்டிலாக இருக்குது, 48 MP ஆட்டோ எஸ்டிஆர் எல்லாம் நல்ல பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து 12 MP ஷாட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து கம்மியாக தான் வருது. அதே வந்து 48 MP எம்பி அதிகமாக இருக்குது, ஆனால் என்ன 48 MP கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து வந்து போர்ட்ரேட் சாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கே எஃபெக்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் புது ஆப்ஷனில். இது பார்த்தீங்கன்னா 0 பொக்கேயில் எடுத்தது. அதே வந்து அடுத்த வர இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 60% எடுக்க முடியும், அதே வந்து 100 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது. எடுத்த அப்புறம் எடிட் பண்ண முடியாது, எடுக்கிறது முன்னாடி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொக்கேயை. பேனாரமா சாம்பிள் பார்ப்போம். பேனாரமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது கீழே வந்து வாட்டர்மார்க் எதுவும் வர மாட்டுது, நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி இல்லை எதுவும் எஸ்டிஆர் எதுவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் தெரியல, அதனால் வந்து நார்மலாக தான் இருக்குது இமேஜ், ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை ரொம்ப இதுவும் இல்லை, பார்க்கறது நல்லா இருக்குது. சாம்பிள் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. அடுத்து வந்து டைம் லேப் வீடியோ. இந்த டைம் லேப் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனில் வந்து 2 குவாட்ல எடுக்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க, 1080p 720p. ரெண்டுத்தையும் எடுத்த அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நான் இதை எடிட் பண்ணேன். அடுத்து வந்து வீடியோ சாம்பிள். இது எதுவுமே நான் டவுன் ஸ்கேல் பண்ணல, எல்லாம் ஒரிஜினல் வீடியோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1080p 60 FPS. இதில் எந்த நான் ட்ரைபாடும் யூஸ் பண்ணல, அதனால் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் தெரிஞ்சிடும், அதேமாதிரி மைக் குவாலிட்டியும்.
வீடியோ வந்து மெயின் கேமரா நம்ம தான் எடுக்க முடியும், அல்ட்ரா வைட் எடுக்க முடியாது. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தோணுச்சு எனக்கு. இது வந்து அல்ட்ரா ஸ்டில் எடுத்தது, இதில் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கிராப்பின் ஆகுது, ஆனால் வந்து மெயின் கேமரா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 60 FPS வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும், மேக்ஸிமமாக 1080p வரைக்கும். இது வந்து பொக்கே வீடியோ, இதால் மேக்ஸிமம் 720p 30 FPS எடுக்க முடியும். இதில் ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக பேக்ரவுண்ட் பொக்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 0 to 100 வரைக்கும். இது வந்து 4K 60 FPS சாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ க்ராப் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ் காட்டுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் நான் இதில் எந்த ட்ரைபாடும் யூஸ் பண்ணல, அதனால் வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து 1080p 30 FPS. இது நான் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்குமே எடுத்தது, இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து டியூல் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராவுக்கு மட்டும் இல்லாமல் வீடியோக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கலர் ஃபில்டர் ஆப்ஷன். இதில் இருக்க எல்லா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது வந்து லோ லைட் சாம்பிள், இதில் தனியாக டெடிக்கேட்டாக நைட் மோடு கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் பார்ப்போம். இது வந்து ஆட்டோ மோடில் எடுத்தது, நார்மல் ஷாட் தான் அது. இது 12 MP f/1.7. இது வந்து நைட் மோடில் மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது, நைட் மோடில் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடில் அல்ட்ரா வைட் வச்சு எடுத்த சாம்பிள், அதே இது வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தது நைட் மோடில் தான். இந்த ஃபோனில் டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க பின்னாடி, இது வந்து ஃப்ளாஷு ஆன் பண்ணி எடுத்தது மெயின் கேமரா யூஸ் பண்ணி, அல்ட்ரா வைட்க்கு வந்து ஃப்ளாஷு சப்போர்ட் இல்லை. அது இது வந்து நைட் மோடில் எடுத்தது மெயின் கேமராவில். அதே அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி எடுத்தது நைட் மோடில். ஓப்போவில் நைட் மோடு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரைபாட் மோட். இது வந்து நீங்கள் ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நல்லா எடுக்கும் நைட்டில். இது வந்து ஆட்டோமேட்டிக் 12 MP ஷாட். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டார்க் மோட் மெயின் கேமரா எடுத்தது. அது இது பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மோடில் மெயின் கேமரா வச்சு எடுத்தது, அதே வந்து அல்ட்ரா வைட்ல எடுக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து அல்ட்ரா வைட்ல எடுத்தது ட்ரைபாட் மோடில். இது எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அதை வீடியோ பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் எடுக்கிறது. இந்த இமேஜ் வந்து சுத்தமாக லைட் இல்லாத இடத்த ரொம்ப டார்க்காக இருந்து அந்த இடத்துல எடுத்த இமேஜ் ஆகுது. இது எப்படி எடுத்துன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட், இதை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்க ஏரியா பிரைட்டாக காட்டுதுன்னு சொல்லிட்டு. I never wanna hold you back, I wanna give you every chance to make it, to make it. I'm afraid if our love collides, you'll leave me alone tonight. Cause I'm changing and I'm breaking. Is this over? I'm scared to ask these questions, cause I know. இந்த இமேஜை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைபாட் மோடில் அடிச்சு எடுத்தது நைட்டில் ஒரு 7 அது மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளாஷ் ஜான் பண்ணி எடுத்த ஃபோட்டோ, எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆப்ஜெக்டில் வந்து ட்ரைபாட் மோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது, இது நைட் மோட் வச்சு எடுத்தது. இது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மோடில் வச்சு எடுத்தது, இதில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து லோ லைட் வீடியோ சாம்பிள் பார்ப்போம். இது வந்து 1080p 60 FPS நைட்டில் எடுத்தது.
இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு எந்த ஃபோக்கஸ் அண்டினும் இல்லை. அதே வந்து டார்க் ஏரியாவில் வந்து எடுக்கும் போது ஏதாச்சும் லைட்டு பட்டால் மட்டும் ஃபோக்கஸ் அண்டிச்சு. அதே வந்து டார்க் ஏரியாவுக்கும் பிரைட்டான ஏரியாவுக்கும் நம்ம மாறும் போது ஃபோக்கஸ் அண்டியது இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா இருந்தது. இது வந்து 1080p 65:2 இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்டி நிறையா இருக்குது, வீடியோவில் வந்து ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து லைட்டு வந்து போயிட்டு போயிட்டு வருது டார்க்கான ஏரியாவில். இது வந்து அல்ட்ரா ஸ்டைல் எடுத்தது, அல்ட்ரா ஸ்டைல் எடுக்கும்போது அந்த பிரச்சனை எனக்கு தெரியல, நார்மலாக தான் இருந்தது. இந்த ஃபோக்கஸ் அண்டி வந்து எனக்கு டார்க்கான ஏரியாவில் எடுக்கும்போது தெரிஞ்சது. அதே மாதிரி ஃப்ளாஷ் நடுவில் ஆன் பண்ணேன், அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்டி எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் டார்க்கான ரூமில் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் எடுத்தேன். அதே நான் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி தான் வந்தது. வீடியோ குவாலிட்டி நார்மலாக நல்லா தான் இருக்குது. டார்க்கான ஏரியாவுக்கும் பிரைட்டான ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. அடுத்தது செல்ஃபி கேமரா பற்றி வைப்போம். செல்ஃபி கேமராவில் வந்து 60 MP கொடுத்துருக்காங்க, F2.0 நல்லா தான் இருக்குது. ஷார்ப் ஃபின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அதில் உள்ள சாம்பிள்ஸ்லாம் அங்கே இப்போ பார்ப்போம். இது வந்து 60 MP ஷாட், டே லைட்டில் எடுத்தது, கலர் நல்லாவே இருக்குது, டீட்டெயில் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட்டும் சரி ஹைலைட்ஸும் சரி. பேக் கேமரா இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அந்த கலர் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த R1 இந்த R10 மாதிரி. அது உள்ள சாம்பிள் அது டே லைட்டில் எடுத்தது. அதே நீங்கள் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 4:3 ரேஷியோவில் மட்டும் எடுக்க முடியும். அதே மாதிரி பொக்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். போர்ட்ரேட் ஷாட்டில் வந்து ஆட்டோ எஸ்ஜிஆர் சப்போர்ட் இல்லை, ஆனால் ஃப்ளாஷிக் சப்போர்ட் இருக்குது. இது வந்து எஸ்ஜிஆர் வந்து ஆஃப்னு எடுத்தது. அதே வந்து நான் எஸ்ஜிஆர் ஆன் பண்ணும் போது கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது, டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து லோ லைட் ஷாட், ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி எடுத்தது. இல்லை ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க ஷார்ப்பின் கேமராவில். இது வந்து ஃப்ளாஷ் வந்து ஆன் பண்ணி எடுத்த இமேஜ். அடுத்து வந்து ஓப்போவோட கேமரா போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் சிம்பிளாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் ஆஃப் இருக்குது, அது பக்கத்தில் எஸ்ஜிஆர் ஆட்டோ ஆன் இருக்குது, டேசில் மோட் ஆன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துலேயே வந்து கலர் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து நம்ம ஃப்ரேம் மாற்றிக்கலாம், 4:1:2 அந்த மாதிரி. அதே மாதிரி டைமர் கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸ். அதே மாதிரி வந்து 48 MP ஆன் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ், அது அப்புறம் வருவோம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மோட். வீடியோ மோடில் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறதுக்கும், அல்ட்ரா ஸ்டெரி ஆன் பண்ணுறதுக்கு, லைவ் ஃபோக்கஸ் ஆன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் மோட். நைட் மோட்டில் வந்து மேலே வந்து ட்ரைபாட் மோட் ஆன் பண்ணுற ஆப்ஷனும், அதே மாதிரி வந்து ஃப்ரேம்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் வந்து டைமர் ஆப்ஷனும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட்ல வந்து 60Hz வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10Hz வரைக்கும் போக முடியும். அதே நார்மல் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அல்ட்ரா வைட்லேருந்து 60Hz போகிறதுக்கு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பொக்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துலேயே கலர் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது மோர்னு ஆப்ஷன் போனால் அதில் எக்ஸ்பர்ட் மோட் இருக்குது, அதாவது ப்ரோ மோட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து மினிமம் 100, ஐயோ மேக்ஸிமம் வந்து 6400 கொடுத்துருக்காங்க. அதே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து லென்சஸ் மாற்றிக்கலாம், அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ, ஒரு ஸ்டாண்டர்ட் லென்ஸ் இதுவும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன். இது வந்து செல்ஃபி கேமராவாக இருக்காகவும் ஃப்ரண்ட் கேமராவாக இருக்காகவும் இல்லை நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, நீ டவுன்லோட் பண்ணி நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக, ஆனால் அதுக்கு இன்டர்நெட் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா பெனராம ஆப்ஷன் இருக்குது, பெனராமா சிம்பிளாக இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸ், டைம்லாப்ஸ் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஸ்லோ மோஷன் இருக்குது, ஸ்லோ மோஷனில் நம்ம வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து செட்டிங்ஸ் பற்றி போகும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் சவுண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன், ஃப்ளிப் செல்ஃபி, டச் டு டேக் ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வால்யூம் பட்டனை ஷட்டர் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம், க்ரில், ஏஐ சீன் ரெகனேஷன். வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா மொபைலோட வாட்டர் மார்க் வரும், அது கீழே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டும் டைமும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே வீடியோ ரெசல்யூஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 720p 1080p 4K. மேலேயும் கீழே வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் 720p இல்லை 1080p எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து 3D ரெக்கார்டிங், ஸ்டாண்டர்ட் அண்ட் சவுண்ட் ஃபோக்கஸ் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செல்ஃபி. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், லைவ் ஃபோக்கஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா மோட்லேயும் வந்து நம்ம ஏஐ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது மூலமாக வந்து ஸ்கின் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே வந்து செல்ஃபி கேமரா கூட நம்ம வந்து டைம் லாப்ஸும் பெனாரமா ஷாட்டும் எடுக்க முடியும். ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஆங்கிள் சூஸ் பண்ணும்போது மேக்ரோ லென்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க